நான் உங்கள் இரா கலைச்செல்வி. தொட்டுவிடும் தூரம்தான், யார் இந்த திருமாவளவன்? கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளையா? அரசியல் பின்புலத்தில் வளர்ந்த பிள்ளையா? சினிமா மூலம் புகழடைந்தவரா? மணல் கடத்தும் கும்பலின் தலைவனா? மலைகளை கடத்தும் கும்பலின் தலைவனா? சந்தனமரம் செம்மரம் கடத்தும் கும்பலின் தலைவனா? கள்ளநோட்டு கும்பலின் தலைவனா? ஏரி குளங்களை வளைத்து போட்டவரா? வெளிநாட்டு வங்கிகளில் பணம் பதிக்கவரா? ஆண்ட பரம்பரையா? எப்படி எல்லாராலும் முற்று நோக்கக்கூடிய தலைவராக இருக்க முடிகிறது? எப்படி இவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள்? அரசு பணியை துறந்து தனது இளமையை இழந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, தமிழ் மக்களை நேசித்ததின் விளைவு இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மக்களின் அடையாளமாக திகழ்கின்றார் திருமாவளவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு முறையாவது எமக்கான தலைவனை பார்த்துவிட முடியாதா, அவரை தொட்டுவிட மாட்டோமா என்று ஏங்கி கிடக்கின்றனர். எம் தலைவனின் தன்னிகரற்ற உழைப்பும் இன்று எங்களை தலை நிமிர வைத்துள்ளது. இன்று நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் என்று. பிளாட்பாரமே கதி என்று கிடந்த எங்களுக்கு உக்கார வேளச்சேரியிலும் அசோக் நகரிலும் இடம் இருக்கிறது. எங்களுக்கு மரண ஓலங்களை கேட்க நாதியற்று கிடந்த நாட்டில் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எங்களை அரைவணக்க குரல் கொடுக்க தலைவன் இருக்கிறார். எங்கள் மீது திணிக்கப்படும் வன்கொடுமைகளை வெளிச்சம் போட்டு காட்ட தொலைக்காட்சி இருக்கிறது. இவ்வளவும் எம் தலைமனின் உழைப்பும் லட்சோப லட்ச சிறுத்தைகளின் வியர்வையும் அடங்கி உள்ளது. எம் தலைவன் பயணிக்கும் மகிழுந்து கூட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையால் தவணை முறையில் வழங்கப்பட்டது. நாட்டை கொள்ளையடிக்கவில்லை, யாரும் சாராயம் ஊற்றுவதில்லை, பிரியாணி வழங்குவதில்லை. இருப்பினும் லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் கூடுகிறார்கள் எம் தலைவனின் கண் அசைவிற்கு. அடிமையாக கிடந்த மக்கள் ஒரு தலைவனின் கீழ் அணி திரளுகிறார்கள். அதிகார வர்க்கத்தின் சாதியத்திற்கும் சாவு மணி அடிக்கிறார்கள் என்று சாதியவாதிகளுக்கு சாதியத்தை காப்பாற்றும் மதவாதிகளும் பிதற்றுகிறார்கள். இதன் வெளிப்பாடு தான் தமிழிசையின் உளறல்களும் எச்சை ராஜாவின் உளறல்களும். பயனூர் பங்களாவை பற்றி இவர்களால் கேள்வி எழுப்ப முடியாது. பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டுள்ள அறிவாலயத்தை குற்றவாளி குண்டில் நிறுத்த முடியாது. பஞ்சமி நிலத்தில் வானுயர்ந்து நிற்கும் பச்சை முத்துவின் கல்லூரிக்குள் நுழைந்துவிட முடியாது. வன்னியனானாலும் கவுண்டனானாலும் கள்ளனானாலும் இவர்களின் இழக்கு ஒடுக்கப்பட்டவன்தான். ஒடுக்கப்பட்டவன் அமைப்பாய் அணிதிரளவிடக்கூடாது, அரசியல் அணிதிரண்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இனி தலைவருக்கு மட்டுமே ஆன பணி என்றில்லாமல் ஒவ்வொருவரின் கடமையாக கொண்டு பொறுப்பாளர்கள் களமாட வேண்டும். இதை நாம் செய்துவிட்டால் சாதியவாதிகளும் மதவாதிகளும் நம் காலடியில். இரா கலைச்செல்வி.